பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமேன். ஜபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவாய் சொல்லுகிறதை கேட்கவும் நாங்கள் இவ்விடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வசனத்தை கேட்டு எங்கள் பாவங்களுக்காக வருத்தப்பட்டு உயிருள்ள போதும் மரண வேளையிலும் இயேசுவை விசுவாசித்து அவரை தினந்தோறும் பின் சென்று நல்ல இடத்தில் வளரும்படி மது பரிசுத்த ஆவியை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் மனதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளின் வழிபாட்டிற்கு தொடக்கமாக பாமாலையில் 17வது பாடல், இயேசு சுவாமி உமது வசனத்தின் பாலை தேட வந்தோம் எங்கள் மனது மண்ணை விட்டு உம்மை சேர எங்கள் சிந்தையை நீர் முற்றும் தெய்வ சொல்லுக்குட்படுத்தும் என்கின்ற பாமாலை 17 நாம் சேர்ந்து பாடுவோம். இயேசு சுவாமி உம்மது வசனத்தின் பாலை தேட வந்தோம் எங்கள் மனது மண்ணை விட்டு உம்மை சேர எங்கள் சிந்தையை நீ மூற்றும் தெய்வ சொல்லு எப்பொழுது மானே
பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுந்தவன் அல்லன். உம்முடைய கூலிக்காரருள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதித்தறிவோமாக. தயவும் இரக்கும் உள்ள கடவுளே, நாங்கள் துர்க்குணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நடத்தியின்படி நீர் எங்களுக்கு சரி கட்டுவீரானால் நாங்கள் உம்முடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் உட்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நல்நடக்கலும் நிலைத்திருந்து உம்மை சேவிக்கும்படி சகலவிதமான துராசா பாசங்கள் நீக்கி எங்கள் மனதை உம்முடைய பரிசுத்தாவியினால் சுத்திகரித்தருளும். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இறங்கும். தயவாய் எங்களுக்கு துணை செய்தருளும். குமாரனாகிய கடவுளே, இப்படி ஜனமாகி எங்களுக்கு இறங்கும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும். சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாய் எங்கள் நடைத்தேறலும். ஆமென். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பெயரான குமாரனில் விசுவாசம் வைக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய நாமத்தை அனைவரும் சேர்ந்து துதிப்போமாக. திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 14 ஞாயிறாகிய இந்த தினத்திற்கென்று மாறி மாறி படிக்கும்படியாக திருச்சபையின் பெரியோர்களால் கொடுக்கப்பட்டுள்ள சங்கீத பகுதி, சங்கீதம் 132 சங்கீதம், வசனங்கள் 1-10 முடிய மாறி மாறி படிக்க கேட்போம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாகோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணமட்டும். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாக கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ நாம் எபிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. சேர்ந்து வாசிப்போம். நீர் அபிஷேகம் பண்ணிவிட்ட முகத்தை உமது தாசனாகிய தாவீதின் நிமித்தம் புறக்கணியாதீரும். துத்தியம் செய்வோ உமை வாரசே, தொற்றமும் மாற்றி வைக்கே பரனே, துந்துமே மாற்றி வைக்கே பிதாவே.
இறங்கும் புவியோ கடனை சுமந்ததை தீர்க்க தூய செம்மறியே சுத்தா ஜெபம் கேளும் பரவல தோழா ஜெபம் கேளும் கிறிஸ்தே நித்ய பிதாவின் மகிமையில் நீரே நிமலாவீனோடாடுகிறீரே நிலமே கர்ச்சனையே உன்னத நேய கர்ச்சனையே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். கிருபையுள்ள பிதாவே, எங்கள் சரீரத்துக்கு நேரிடும் சகல கஷ்டங்களிலும் எங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிற பரம தந்தையே, சகல வியாதிகளையும் விசேஷமாக குஷ்டரோகத்தையும் குணமாக்க நீர் எங்களுக்கு தயவாய் தரும் சகல ஏதுக்காகவும் முறைகளுக்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வுலகத்தில் உம்முடைய மகிமையின் செயல் விளங்கும்படியாக நாங்கள் எங்களுடைய வியாதியஸ்தரையும் எங்களையும் உம்மிடம் ஒப்புவிக்கும்படியாக உமது திருவார்த்தையை கொண்டு எங்களை எழுப்பி நாங்கள் உம்முடைய நன்மைகளை மறவாமல் உம்முடைய கிருபையை நம்பி எப்பொழுதும் உமக்கு பயபக்தி உள்ளவர்களாய் ஜீவிக்க கிருபை புதிரி நிரல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 14 ஞாயிறு படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு பாகம், அது 2 ராஜாக்கள் 17:8-16 வாசகங்கள். 2 அரசர்கள் 17:8-16 திரு விவிலியத்திலிருந்து படிக்க கேட்போம். மேலும் இஸ்ரவேல் மக்கள் முன்னிலையில் இருந்து ஆண்டவர் விரட்டி அடித்த வேற்றினத்தாரின் விதிமுறைகளின்படியும் இஸ்ரேல் அரசர்கள் புகுத்திய வழக்கங்களின்படியும் நடந்து வந்தனர். இஸ்ரேல் மக்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக தகாதவற்றை மறைவாய் செய்தனர். மேலும் காவல் மாடம் முதல் அரண்சூழ் கோட்டை வரை எல்லா நகர்களிலும் தங்களுக்கு தொழுகை மேடுகளை அமைத்து கொண்டனர். உயர் குன்றுகளிலும் பசுமையான மரத்தடியிலும் நடுக்கற்களையும் அசுரா கம்பங்களையும் அமைத்து கொண்டனர். அங்கு அவர்கள் தூபம் காட்டி அம்மேடுகள் அனைத்திலும் ஆண்டவர் அவர்கள் முன்னிலையிலிருந்து விரட்டி அடித்த வேற்றினத்தாரை போல் தீயதென புரிந்து ஆண்டவருக்கு சினமூட்டினர். இக்காரியத்தை நீங்கள் செய்யலாகாது என ஆண்டவர் அவர்களுக்கு உரைத்திருந்தாலும் அவர்கள் சிலைகளை வழிபட்டு வந்தனர். ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் மூலம் இஸ்ரேலுக்கும் யூதேவுக்கும் விடுத்திருந்த எச்சரிக்கை இதுவே: உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள். உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள். ஆனால் அவர்களோ செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல அவர்களும் வணங்கா கழுத்தர்களாக இருந்தனர். ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணராயினர். வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவரிட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர். தங்கள் கடவுளான ஆண்டவரின் எல்லா கட்டளைகளையும் கைவிட்டனர். 2 கன்றுகளை தங்களுக்கென வார்த்து கொண்டு அசேரா கம்பம் நிறுத்தி
வானத்தின் அணிகளுக்கு தலைவணங்கி பாகாலை வழிபட்டனர். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பாகம் படித்து முடித்தாயிற்று. இந்த நாளுக்கான நிருப பகுதி படிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திற்கு எழுதின நிருபம், 5 வசனங்கள் 14 துவங்கி 24 முடிய. கலாத்தியர் 5 வசனங்கள் 16 துவங்கி 24 முடிய. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீரானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்படுதலை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். வாசிக்கும்படியான நிருப பகுதி வாசிக்கப்பட்டாயிற்று. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ளே பாக்கியவான்கள். Alleluia, Alleluia, Alleluia. நாம் அகில உலக திருச்சபையோடு கூட ஒன்றிணைந்துள்ளாய் நம்முடைய விட்டுவிடையும் விசுவாச பிரமாணத்தையும் நம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியாய் அறிக்கை செய்வோம். நான் பிசாசையும் அவன் செய்ய எல்லாவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய கடல் விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரில் துப்பத்தி பிறந்து பொந்திவிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமிடப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 மருத்துவர் உயிர்த்தெழுந்து பரமண்டலத்தேறி சர்வல்ல பிதாவாகிய கடலோடு பற்றி விட்டிருக்கிறார். அவிடத்தில் உயிரிழோரையும் மறித்தோரையும் நியாயந்திற்கு வருமான விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கும் சபையும் பரிசுத்த ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமேன். சிலுவை மரத்தில் தொங்கி
திருவிழாவில் வழியுது பாரே வழிய பரிசத்தால் கொண்டாரே நன்றியை மறந்து போனாயோ இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து திரிவாயோ சந்ததமுனதிலயம் காயம் சாமி கிறிஸ்தினுடையதல்லவோ நீயுனக்கு சொந்தமல்ல பாவத்தாசை வருகிறதோ பசாசின் மேலே பற்ற உனக்கு திரும்ப வருகிறதோ அழியும் நிமிஷத்தாசை காட்டிய அக்கினி கடல் தள்ளுவானே நீயுனக்கு சொந்தமல்லவே அவர்க்கே பிழை பாயே ஓகரை வீட்டு பிரியும் அவர்க்கே மறி பாயே உழைத்து மறித்து உயிர்த்தலாதரி உயர் பதவியில் என்றும் நீரை பண்ணியுனக்கு சொந்தமல்லமே பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே நீயுனக்கு சொந்தமல்லவே நீமலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம் நீயுனக்கு சொந்தமல்லவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமாயிருந்து வழிநடத்துகிற கடவுளுடைய பேராற்றல் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து வழிநடத்துவதாக ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 14 ஞாயிறாகிய இன்றைய தினம் திருச்சபை பெரியோர்களால் அருளுரைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி அதுவே லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 17 அதிகாரம் திருவார்த்தைகள் 11 தொடங்கி 19 முடிய தூய லூக்கா 17 அதிகாரம் வசனங்கள் 11-19 வரை. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமேரியா கலிலேயோ என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறக்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படியே அவர்கள் போகையில் சுகமடைந்தார்கள். அவர்களில் ஒருவர் தான் ஆரோக்கியத்தைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சொத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் இந்த அந்நியனையே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார் என்பதே என்பதாகும். பார்த்து சேவித்து
நான் இணைய வழியாக இந்த அருளுரைக்கார ஆலயத்திற்குள் தனித்திருப்பதால் நான் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் சிறுவர் முதல் பெரியோர் வரை மிக கவனத்தோடு இந்த பேரிடர் காலத்திலே உங்களை பாதுகாத்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலகத்தை நெறிப்படுத்தக்கூடிய இறைவனுக்கு நிகராக சொல்லப்படுகிற எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற முதுமொழிக்கு ஏற்ப ஆசிரியர் பணியிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பில் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரால் எனது அன்பான வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். கடவுளின் நிறைவான கிருபையும் சமாதானமும் மகிழ்ச்சியும் மனரமியமும் புதுவாழ்வும் புதுபலமும் பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக ஆவே. இதனால் என்னுடைய அருளுரை பகுதியில் லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 17 அதிகாரம் திருவார்த்தைகள் 11 தொடங்கி 19 வரை உள்ள பகுதி அனைவரும் மிக நன்கு அறிந்த ஒரு திருப்பகுதி. இந்த திருமறை பகுதியை அநேகர் சிறுவயதிலிருந்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைய காலச்சூழலோடு இந்த பகுதியை நாம் இணைத்து வாசிக்க அல்லது சிந்திக்க முயற்சி செய்வோம். ஆண்டவரின் அறைகுகளுக்கு தனிநபர்களாய் திருச்சபையாய் சமூகமாய் நம்முடைய பங்களிப்பை ஆற்றுவதற்கு நம்மை இந்த பகுதி வழிநடத்தும் என்று நான் நம்புகிறேன். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 17 அதிகாரம் 11 முதல் 19 வரை உள்ள பகுதி 10 குஷ்டரோகிகள் ஒரு வனாந்திர பகுதியில் இருக்கிறார்கள். அந்த காலங்களில் உடல் சருமனில் ஏற்படுகிற தோல் வியாதிகளை கூட தொழுநோயாளியாக கருதப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன தழும்பல் இருந்தால் கூட அது ஒரு தொழுநோயினுடைய அடையாளமாக கருதப்பட்டது. அவர்கள் கடவுளின் சாவனைக்குட்பட்டவர்களாக அல்லது கடவுளின் தண்டனைக்குட்பட்டவர்கள், எனவே உடன்படிக்கையின் மக்களோடு அவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்ற மனநிலையிலே அன்றைய தினங்களில் தொழிலாளிகளில் அப்படி வனாந்தரங்களில் கொண்டு போய் சென்று விடுவார்கள். அவர்கள் அங்கேயே இருந்து எந்த உணவும் இருக்காது, வனாந்தரத்தில் என்ன கிடைக்கிறதோ அதை உண்டு வெயில் மழை காற்று என்று அவர்கள் அலைந்து திரிந்து அவர்கள் உடலிலே வடிகின்ற இரத்தங்களையோ சீழ்களையோ அல்லது நைந்த சதைப்பகுதிகளையோ அதை பராமரிக்கக்கூட முடியாமல் உணவு இல்லாமல் தனிமைப்பட்ட நிலையில் ஆதரவற்ற சிந்தனையில் தங்களை கேட்பார் அல்லது தங்களுக்கு உதவுவார், எத்தனை கூச்சலுக்கு பிறகும் கிடைக்காது என்ற நிலை அறிந்த மனிதர்களாக அங்கேயே இருந்து அப்படியே அவர்கள் வாழ்வை நிறைவு செய்து கொள்ள வேண்டியதுதான், மரணத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியதுதான். இதுதான் அன்றைய இப்படிப்பட்ட நோய்க்கு ஆட்பட்டவர்களுடைய நிலையாக இருந்தது. வாழ்க்கையை முற்றிலுமாக அவர்கள் இழந்திருந்த சூழல், நம்பிக்கை முழுவதுமாக இழந்திருந்த சூழல். இனி வாழ்வதற்கு ஒன்றும் இல்லை, உறவுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மனிதாபிமம் உள்ள எந்த மனிதனும் அவர்களை திரும்பி பார்க்கவில்லை, இறை சட்டம் கூட அவர்களுக்கு எதிராக இருந்ததனால்தான் அவர்கள் ஊருக்கு வெளியாக துரத்தப்பட்டிருக்கிறார்கள். இனி அவர்கள் வாழ்வின் நிறைவை காணுவதை தவிர்த்து வேறு மரணத்தை சந்திப்பதை தவிர்த்து அவர்களுக்கு வேறு விடுதலை இல்லை. மரணம் ஒன்றுதான் அவர்களை இந்த மாபெரும் கொடுமையில் இருந்து அவர்களை விடுதலையாக்க முடியும். இந்த சூழலில் இயேசு ஆண்டவரை அவர்கள் வழியில் சந்திக்கிறார்கள். ஒரு மாபெரும் உண்மையை நமக்கு சொல்லுகிறது. நம்பிக்கையிழந்த நேரத்தில், நம்பிக்கையற்ற மனச்சூழலில், நம்பிக்கையற்று வாழுகிற இந்த உலகம் இந்த நாட்களில் நமக்கு மிக நெருக்கமாக இருக்கும் இந்த பகுதி.
எங்கும் மனிதர்களுக்கிடையே வெறுப்புணர்ச்சி, மதங்களுக்கிடையே வெறுப்புணர்ச்சி, மனிதனை பார்க்கின்ற பொழுது ஏற்றத்தாழ்வு, ஒருவன் உண்டும் ஒருவன் உணவுக்கே வழியில்லாமலும் இப்படி ஏற்றத்தாழ்வும், உலகமெங்கும் பரவி இருக்கின்ற இந்த பெரும் தொற்று, மரண பீதி, நம்பிக்கையற்ற இந்த மனநிலை கொண்ட மனிதர்கள் இப்போது நாம் எப்படி இருக்கிறோமோ, அப்படிப்பட்ட சூழலில் இயேசுவின் பார்ப்பதும் இயேசுவோடு உரையாடுவதும் இயேசுவை சந்திக்க முயற்சி செய்வதும் ஒரு புதிய நம்பிக்கைக்கு வழிவகுக்கும் என்கின்ற மாபெரும் உண்மையை இந்த பகுதி முதலாவது நமக்கு தரும். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் ஆண்டவரிடத்தை நமக்கு புதிய நம்பிக்கையை தருவதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. நம் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற சஞ்சலங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், இனி வாழ்வதற்குரிய வாய்ப்பே இல்லை என்று இருந்த அந்த குஷ்டரோகிகளின் வாழ்விலே ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி, இதே போல அப்படிப்பட்ட மனச்சோர்வுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பகுதி தருகிற பெரிய புதிய நம்பிக்கை ஆண்டவர் இயேசுவை சந்தித்தால் கிடைக்கும் என்ற மாபெரும் உண்மையை இந்த பகுதி நமக்கு முதலாவது எடுத்துக்காட்டு. லேவியர் ஆகமம் 17வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது எப்படி இருக்கும் என்றால், தொழிலாளியாளர்கள் குணமடைந்து விட்டால் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்திலிருந்து கத்துவார்கள், அவர்களை குருமார்கள் போய் பார்த்து ஆமாம் இவன் சுகம் பெற்றிருக்கிறான் நீ ஊருக்கு போகலாம் என்று சொல்லுவார்கள். இதுதான் அன்றைய நடைமுறை. ஆனால் இயேசு இப்பொழுது ஒரு புதிய நடைமுறையை உருவாக்குகிறார். இந்த தொழுநோய், இந்த தோல் வியாதி அடைந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போய் காண்பியுங்கள். ஒரு மாற்று கலாச்சாரத்தை அல்லது மாற்று தகவலை இங்கே ஆண்டவர், இதுவரை குருக்கள் சென்று பார்க்க வேண்டும் என்றிருந்த நிலையை மாற்றி இயேசு நீங்கள் போய் குருக்களை பாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குகிறவராக, அல்லது மாற்று செயலை நடைமுறைப்படுத்த முயற்சிப்பதை நாம் இங்கே கவனிக்க முடியும். பழமைகளை, அடிப்படைவாதங்களை, இவைகளிலிருந்து புதிய நோக்கங்களை, புதிய சிந்தனைகளை, புதிய முயற்சிகளை கடவுள் ஊக்குவிக்கிறார். நன்மைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கும் வாழ்விழந்து இருக்கிறோம் என்று நம்புகிற மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு மாற்றங்களை கடவுள் விரும்புகிறார். இதுவரை இருந்த நடைமுறை அல்ல, ஒரு புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்துகிற ஆண்டவராக இயேசு இங்கே இருப்பதை நாம் கவனிக்கிறோம். நீங்கள் போய் அவரிடம் காட்டு. அதிலே ஒரு இறையில் உண்மை மறைந்திருக்கிறது. இயேசுவை பார்த்த இடத்தில் அவர்கள் நலம் பெறவில்லை. இயேசுவோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் சுகம் பெறவில்லை. இயேசுவோடு கேட்ட அந்த தருணத்திலே அவர்கள் குணமடையவில்லை. மாறாக இயேசு காண்பித்த அந்த புதிய பாதையில் அவர்கள் பயணித்த பொழுது, நீங்கள் போய் குருக்களை பாருங்கள், நீங்கள் போய் ஆசாரியரை சந்தியுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, போகிற வழியில் அவர்கள் குணமடைந்தார்கள் என்று திருமறை பதிவு செய்தோம். நாம் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நடைமுறைப்படுத்துகிறோமோ அப்பொழுதுதான் அவருடைய வல்ல செயல்களை நம் வாழ்வில் காண இயலும். வெறும் சிந்திப்பதால் அல்ல, அல்லது ஆண்டவரிடம் நாம் கேட்பதனால் அல்ல, அல்ல ஆண்டவரே நம்மோடு உரையாடி கொண்டிருப்பதனால் மட்டும் சுகம் பெறுவதல்ல, வாழ்வு பெறுவதல்ல, நன்மை பெறுவதல்ல, நம்பிக்கை பெறுவதல்ல, மாறாக அவருடைய வார்த்தையின்படி நடைமுறைப்படுத்தி வாழுகிற மனிதர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. நான் கிறிஸ்தவனாக இருப்பதனாலேயே நான் சிறப்பு வாய்ந்தவனாக, நான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன் என்பதனாலேயே நான் ஏற்புடையவனாக, நான் கிறிஸ்துவ திருமறைகளை வாசித்ததனாலேயே கடவுளுடைய நன்மைகளை அடைந்து விட முடியும் என்பதல்ல, மாறாக அவர் வார்த்தையின்படி நான் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து காட்டுகிற பொழுது அந்த நன்மை, அந்த வாழ்வு, அந்த புதிய வாழ்வு அந்த மனிதர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளவேன். இந்த உலகத்தில்
நம்பிக்கை இழந்த மக்களை நம்பிக்கை ஊட்டுவதுதான் கடவுளுடைய படியாக ஆண்டவர் நம்பிக்கை முற்றும் முழுவதுமாக நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் ஒரு புதிய நம்பிக்கை ஊட்டுவதுதான் கிறிஸ்துவத்தின் திருப்பணியினுடைய சிறப்பு. திருச்சபை அப்படி நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற நிலைக்கு திருச்சபைகள் வளர்ச்சியடைய நம்முடைய திருப்பணிகள் இப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்த மக்களிடையே நம்பிக்கை ஊட்டுகிற வகையிலே நம்முடைய திருப்பணிகள் அமைய நம்முடைய இறை நம்பிக்கை கூட நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற இறை நம்பிக்கையுடைய மக்களாக நாம் இருக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக நன்மைகளை நாம் இருக்கிற இடத்திலிருந்தே அல்லது நாம் கேட்பதனால் மட்டுமோ நாம் தோத்திரங்களை சொல்வதனால் மட்டுமோ அல்லது நம்முடைய காணிக்கைகளால் மட்டுமோ பெற்றுக்கொள்ள முடிகின்ற ஒன்றல்ல. மாறாக அவருடைய வார்த்தையின்படி புதிய நடைமுறைக்குள்ளாக நம்மை மாற்றி அந்த நடைமுறைப்படுத்துகிற பொழுது அந்த மாபெரும் அருட்செயலை வல்ல செயலை நம் வாழ்வின் அனுபவங்களாக மாற்றிக்கொள்ள இயலும். இவைகளெல்லாம் ஒரு முன் சுவைதான், இது ஒரு முன் சுவைதான். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது 2000 துவக்கம் என்று நினைக்கிறேன். நான் இறையல் கல்லூரி முடித்து வந்த அந்த முடிக்கின்ற அந்த ஆண்டு அல்லது முடித்து வந்த ஆண்டாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய திருச்சபையினுடைய மறைந்த முன்னாள் மூத்த போதகர் அருத்தூர் தியானியல் ஞானசேகர் அவர்கள் கார்மேல் தேவாலயத்தில் திருவண்ணாமலையில் உள்ள கார்மேல் தேவாலயத்தில் இப்படி தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் ஆலயத்திற்குள்ளாக அழைத்து அவர்களை தார தழுவி அவர்களுக்கு பொன்னாடைகளை போற்றி அந்த வழிபாட்டிலே இருக்கின்ற ஒரு குத்துவிளக்கை ஏற்றுகிற வாய்ப்பை அவர்களுக்கு தந்து அவர்களை அந்த ஆலயத்துடைய முதல் இருக்குகளிலே அமரச் செய்து ஒரு வழிபாடு நடத்தினார். அதை குறித்து நான் பின்பு அவரிடத்தில் பேசிய பொழுது நான் சொன்னேன், எத்தனை பேர் நம்முடைய திருச்சபைகளிலே இதை அங்கீகரித்திருப்பார்கள், எத்தனை பேர் முகம் சுழித்திருப்பார்கள், நீங்கள் எவ்வளோ பேருடைய வெறுப்புக்கு ஆளாகி இருப்பீர்கள் என்று தெரியுமா உங்களுக்கு என்றெல்லாம் நான் ஒரு மூத்த ஆயரிடம் ஒரு இறையல் மாணவன் என்கின்ற முறையிலேயே நான் அந்த கேள்வியை உரிமையோடும் உறவோடும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது அவர் சொன்னார், நான் செய்த திருப்பணி என்னவென்றால் இந்த ஆலயமும் திருச்சபையும் ஆண்டவர் இயேசுவும் உங்களுக்கும் உரிமையானவர் என்று நான் அறிமுகம் செய்திருக்கிறேன். அது அவர்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற பணக்காரர்களோ அல்லது செல்வந்தர்களோ அல்லது கல்வியிலே உயர்ந்திருப்பவர்களோ நம்ம எருவருப்பாக அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதெல்லாம் அந்த தொழுநோய் அவர்களுக்கும் தெரியும், தொழுநோயுடைய அந்த நபர்களுக்கும் தெரியும். அவைகளை கடந்து என்னுடைய செயல் திருச்சபையும் ஆண்டவருடைய ஆலயமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கும் உரிமையுள்ளவர் என்பதை அவர்கள் மனதிலே நான் பதிய வைத்திருக்கிறேன், அதை நான் கடத்திவிட்டேன். இனி அவர்களுக்கு தெரியும், அவர்கள் ஆண்டவரை பற்றி கொள்வதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு என்பதாக அவர் பதிவிட்டார். இதே போல ஒரு 30 முன்பால் 40 முன்பாக கள்ளக்குறிச்சி பகுதியிலே வழிபாடு நடக்கிற பொழுது திருவிருந்து ஆராதனையில் ஆயர் திருவிருந்து எடுப்பதற்கு முன்பாக கடைசியில் தொழுநோயாளிகள் எல்லாரும் உள்ளே வந்து திருவிருந்திற்காக திருவிருந்தை பெற்று கடந்து சென்றிருக்கிற வரலாறும் நம்முடைய திருச்சபைகளில் உண்டு. எனவே இந்த பகுதியை நாம் வாசித்த உடனே உடனே தொழுநோயாளிகளுக்கான திருச்சபை இவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டுமா? இந்த அப்படி அல்ல, மாறாக நாம் சொல்ல வருகிற செயல் அவைகளெல்லாம் ஒரு முன்முதார் முன் ருசி. இப்படிப்பட்ட ஆயர்களும் இப்படிப்பட்ட திருப்பணிகளும் நம்முடைய திருச்சபைகளில் நடந்திருக்கிறது, அதை முன்னெடுத்திருக்கிறார்கள், நம்பிக்கை இழந்த மக்களிடையே திருச்சபை பணியாற்றி இருக்கிறது. ஏன்னா இது போய் இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதுக்கு போயிடும் என்று நாம் சோம்பறித்து கொள்வதற்கோ அல்லது சாக்கு சொல்வதற்கோ வழி இல்லை. நம்முடைய திருச்சபை இப்படி மிகப்பெரிய முன்னெடுப்புகளை முன்பாக செய்திருக்கிறார்கள், அதை இந்த காலத்திற்கு ஏற்ற வகையிலே இன்னும் நாம் அதை இன்னும் அழகாக மேன்மை மெருகூட்டி இன்னும் சிறப்பாய் நேர்த்தியாய் செய்வதற்கான அழைப்பை கடவுள் நமக்கு தருகிறார். நாம் இன்னும் நெருக்கமாக கடவுளோடு நம்பிக்கை கொள்வதற்கு, அநேகரை நம்பிக்கை அடைய செய்வதற்கு. நான் அடிக்கடி என்னுடைய அருளுரைகளில் சொல்லுகிற ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை என்பது எல்லா சமயங்களும் சொல்வது தானே, இதில் என்ன கிறிஸ்துவம் சொல்லுகிறது தனித்து என்று நாம் யோசிப்பதுண்டு.
உண்மைதான், எல்லா சமயங்களும் கடவுள் இருக்கிறார் என்று நம்புங்களேன். அதுதானே சொல்லுகிறது எல்லா சமயங்களும். இதில் கிறிஸ்துவம் மட்டும் என்ன வேறு விதமாக சொல்லிவிடுகிறது? அதுவும் அப்படித்தானே சொல்லுகிறது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அதுவும் கடவுள் மீது நம்பிக்கையை தானே சொல்லுகிறது. இதில் என்ன கிறிஸ்துவம் தனித்து இயங்குகிறது அல்லது தனித்து விளங்குகிறது என்ற கேள்வி எண்ணிலே அடிக்கடி எழுவதுண்டு. ஆனால் அதை திருமறையை நாம் உன்னிப்பாகவும் மிக கவனத்தோடு நாம் வாசிக்கிற பொழுது அது நமக்கு தெரியும், ஒரு மாற்றம் இருக்கிறது. அந்த மாற்றம் என்னவென்றால், மற்ற எல்லா சமயங்களும் கடவுள் இருக்கிறார், நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், அவர் உங்களை காக்கிறார் என்று சொல்வதாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவும் ஒருபடி மேலாக சென்று கடவுள் நம் ஒவ்வொரு மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார், நாம் கடவுளுக்குரிய திருப்பணியை கடவுளின் நோக்கங்களை முன்னெடுக்கக்கூடிய அவசியத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. அங்குதான் கிறிஸ்துவும் தனித்து நிற்கிறது. கடவுளே என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார், கடவுள் நம் ஒவ்வொருவர் மீதும், மனிதர்களாகிய நம் ஒவ்வொரு மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கங்களை நம் வாழ்வின் நடைமுறைமே ஆக மாற்றி கடவுளின் ஆட்சியை இவ்வுலகிலே நிலை நிறுத்துவதற்கு விரிவடைவதற்கு நம்முடைய பங்களிப்பை கடவுள் எதிர்நோக்கி கொண்டே இருக்கிற மனிதராக இருக்கிறார். இந்த திருப்பகுதி, இந்த நாளினுடைய இந்த திருமறை பகுதியினுடைய கடைசி பகுதியில் சொல்லுகிற செய்தி என்ன? உன்னுடன் குணமடைந்த மனிதர்கள் 10 பேர், நீ ஒருவர் மட்டும்தான் வந்திருக்கிறாய், எங்கே மற்றவர்கள் என்று கேட்கிறார். அவன் சமாரியனாய் இருந்தான் என்ற ஒரு வார்த்தை ஒரு பக்கம். கடவுளின் மக்கள், கடவுளுக்கான மக்கள், கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற யூதர்கள் கடவுளை நன்றி செலுத்த மறந்து போனார்கள் என்ற ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்கிறார். இது இந்த காலகட்டங்களில் நமக்கு கூட பொருந்தும். இறை நம்பிக்கை கொண்ட நம்மை போன்றவர்கள் கடவுளின் நோக்கங்களை மறந்து போகிறோம். ஒருவேளை நாம் கடவுள் பக்தியே இல்லை என்று சொல்லுகிற நாத்திகன் என்று சொல்லுகிற அநேகர் கடவுளின் நோக்கங்களை, இயற்கையின் மீது அக்கறை செலுத்துவதை, மனித நேயத்தின் மீது அக்கறை செலுத்துவதை, மதங்களை கடந்து மனிதத்தை வலியுறுத்துவதை, நன்மைகளை நடைமுறைப்படுத்துவதை, ஆபத்தில், சஞ்சலங்களில், பேரிடர்களில் தங்கள் இன்னுயிரையும் கருதாமல் அவர்களோடு தங்களை இணைத்து கொள்வதற்கான செயல்களை செய்வதிலே திருச்சபைகளை கடந்து அல்லது திருச்சபை இறை நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற அநேகர் இறை நோக்கங்களை நடைமுறைப்படுத்துகிற மனிதர்களாக இருக்கிற பொழுது நாம் வெட்கப்பட வேண்டும். ஆம், நாமும் அன்றைய யூதர்களைப் போல, அன்றைய பரிசேயர்களைப் போல, அன்றைய இறை நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு கௌரவத்தோடு இருந்த அந்த மனிதர்களைப் போலவே இன்றைய கிறிஸ்துவர்களாகிய நாமும் இருக்கிறோம் என்ற அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள. நாம் ஆண்டவரின் பிள்ளைகள் என்பதில் பெருமை கொள்கிறவர்களாகவும், நாம் உயிர் உள்ள ஆண்டவரை வணங்குகிறோம் என்கின்ற உரிமை உள்ளவர்களாக மட்டுமே இருக்க விரும்புகிறோமே ஒழிய, அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய அழைப்பை ஏற்ற மக்களாய், அவர் நம்மை மீட்டு இருக்கிறார் என்ற அந்த உண்மையை உணர மறந்த மக்களாக வழிபாடு வேறு, வாழ்க்கை வேறு என்று வாழ்கிறவர்களாக இருக்கும். வாழ்வே வழிபாடாக இருக்க எதிர்பார்க்கிற கடவுள் நம் சிந்தனை வேறு, செயல் வேறு என்று இல்லாமல், நம் பக்தி வேறு, நம் குடும்ப வாழ்வு வேறு என்று இல்லாமல், நம் பக்தி வேறு, நம் சமூக வாழ்வு வேறு என்று இல்லாமல், நம் பக்தி வேறு, என் தனிநபருடைய வாழ்வு வேறு என்று இல்லாமல், நம் ஒவ்வொரு வாழ்க்கை முறையுமே வழிபாடும் வாழ்வும் கலந்த ஒன்றாய் கடவுளை மையப்படுத்தி வாழ அழைக்கின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி நம்மை அழைக்கிறது. நம்பிக்கை இழந்த மக்களை முற்றுமுடிய நம்பிக்கையற்ற சூழலில் நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு கடவுளாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவரின் வார்த்தையை கேட்பதனால் மட்டுமல்ல, அவருடன் உரையாடுவதனால் மட்டுமல்ல, அவரில் நம்பிக்கை கொள்வதனால் மட்டுமல்ல, அவர் சொற்படி வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக நன்மைகளை பெற முடியும் என்ற மாபெரும் உண்மையை நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. கடவுளின் மக்கள் என்று சொல்லுகிறவர்களை கடந்து நாம் நம்முடைய பார்வையில், நம்முடைய மதிப்பீட்டில் யாரெல்லாம் இவர்கள் கடவுளுக்கு விரோதமானவர்கள் அல்லது கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் என்று நினைக்கிறோமோ அவர்களே கடவுளுக்குரிய, கடவுளின் நோக்கங்களை நிறைவேற்றுகிற, மனிதத்தின் மீதும் படைப்பின் மீதும் அக்கறை உள்ளவர்களாக ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க தங்களை அநேக போராட்டக்களங்களில் இணைத்து கொள்வர்களாக இருக்கிற பொழுது நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை சுயபரிசோதனை செய்ய கடவுள் அழைக்கிறார். நாம் அதை புரிந்து கொள்ள முயற்சிப்போமானால், இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள நாம் முயற்சிக்கிற அந்த கணமே
நம் வாழ்விலும் ஒரு புதிய அனுபவங்களை, ஆண்டவரின் புதிய வல்ல செயல்களை, கடவுளின் அருஞ்செயல்களை நம்முடைய வாழ்வின் அனுபவமாக கடவுள் மாற்றித் தருகிறார். திருமறையை வாசிப்பவர்களாய், கடவுளின் வார்த்தையை கேட்பவர்களாய் மட்டுமல்லாமல் இவ்வுலகிலே அவைகளை நடைமுறைப்படுத்துகிற பேராற்றல் உள்ளவர்களாக கடந்து செல்வோம். புதிய வானம் புதிய பூமி என்பதை படைப்பது யாரோ அல்ல, அதை நீங்களும் நானும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு மாபெரும் ஒப்படைப்பான திருப்பணி. அதற்கு கடவுள் உடனிருந்து நம்மை வழிநடத்துகிறார். நம்முடைய உயர்வுகளிலே அவரும் நம்மை உயர்த்துகிறார். நம்முடைய இடுக்கண்களில் அவர் நம்மோடு இணைந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்பிக்கை தருகிற, நம்பிக்கையின் விதைகளை புதிய தெம்பை தருகிறவராயிருக்கிறார் என்ற அந்த மாபெரும் உண்மைகளை உணர்ந்தவர்களாய், நம் வாழ்வையும் நேரங்களையும் நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் இனிவரும் நாட்களில் பயணிக்க, வாழ, உழைக்க, பிழைக்க கடவுள் அருள் செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக்கொள்வோம். பேரருள் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். படைப்பனைத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறீர். அதில் மணிமகுடமாக தேவதூதர்களில் சற்றே சிறியவர்களாக்கி மனிதர்களை உண்டாக்கினீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அத்துறை உயர்வான நிலைகளில் மனிதர்களை வைத்திருக்கிறீர். ஆனால் எங்கள் சிந்தனைகளும் செயல்களும் வாழ்க்கை முறையும் மனிதத்தன்மை அற்றதாய், மனித பண்புகளுக்கு நேர் எதிரானதாய், மனித வாழ்வு முறைக்கு முரணானதாய், சுயநலம் நிறைந்ததாய், சுயநீதி உடையதாய், செருக்குள்ளதாய், இப்படி பல்வேறு நிலைகளில் உமக்கு எதிரான வாழ்க்கை முறையை நாங்கள் வாழ்கிறோம். அதுதான் வாழ்வின் யதார்த்தம் என்று சில வேளைகளில் நாங்கள் வாதிடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் இந்த வார்த்தைகள் இல்லை, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்பிக்கை ஊட்டுகிறவராய் நீர் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை கேட்பதனால், வாசிப்பதனால், அதை பகிர்ந்து கொள்வதால் மட்டுமல்ல, அதன்படி வாழுகிறதனால் புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த முன்னெடுப்பை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற உணர்த்தியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்திருக்கிற இந்த சிறப்புமிக்க வாழ்வு, எங்கள் முன்னோர்களை, எங்கள் பெற்றோர்களை, எங்களை அழைத்தீர், உயர்த்தியிருக்கிறீர். உயர்வான நிலையில் இருக்கிறோம். நாங்கள் நன்றிக்குரியவர்களாய் அந்த வாழ்வை இன்னும் அடுத்த தலைமுறைகளுக்கு, எங்களுக்கு பின்வரும் சந்தேகங்களுக்கு இந்த உயர்வான நிலையை கடத்தி செல்லக்கூடிய மாபெரும் பொறுப்பு இன்றைய திருச்சபையாய், தனிநபர்களாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை உணர்த்திருக்கிறேன். நாங்கள் நன்றி உணர்வோடு இந்த வாழ்வை முறையும், இந்த உயர்வையும், வளர்ச்சியும், இந்த படைப்பையும் எங்களுக்கு பின்வரும் தலைமுறையினருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்கள் என்ற உணர்வோடு எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள நீர் அழைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒப்படைக்கிறோம். உலகமெங்கும் இருக்கின்ற, குறிப்பாக தமிழகம், இந்தியா உள்ளிட்ட இடங்களில் அமைந்திருக்கிற இந்த மாபெரும் தொற்றில் அநேகர் எங்களுக்கு நெருக்கமானவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். இந்த மாபெரும் துயர் காலத்தில் தங்கள் வாழ்வை அற்பமென எண்ணி நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் தங்களுடைய செயல்களை, தங்களுடைய பணிகளை மேற்கொண்ட முன்கணப் பணியாளர்களாய் உழைத்த ஒவ்வொருவருக்காக, மருத்துவர்களுக்காக, உதவி செய்த நண்பர்களுக்காக, திருச்சபைகள் இப்படி எல்லா நிலைகளிலும், திருச்சபையும் பிற நம்பிக்கை சார்ந்த மதங்கள் கொண்ட நண்பர்களும் அநேகர் உதவிகளை மேற்கொண்டார்கள். அதை ஆசீர்வதித்தலும் இந்த எண்ணம் இன்னும் விரிவடைய, உதவுகிற எண்ணம், நம்பிக்கை ஊட்டுகிற மனப்பான்மை இன்னும் வளர்ச்சியடைய, ஒருவருக்கு ஒருவர் அக்கறை உள்ளவர்களாக வாழ்ந்து காட்ட நீ அருள் செய்யும். இந்த காணொளி வாயிலாக இந்த அருளுரையை வழிபாட்டிலே பங்குபெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் கடவுளின் நிறைவான சமாதானத்தை, மகிழ்ச்சியை, மனநிறைவை, தன்னம்பிக்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே உடைய கிருபை அருள் கூர்ந்து
துணை செய்யும்படியாய் வேண்டுகிறோம். உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களையும் எங்கள் திருச்சபைகளையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சமூக பொறுப்புகளையும் ஒப்படைக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழிநடை திரளும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் விடுதலையாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். பேரொருள் நிறைந்த தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமாயிருந்து வழிநடத்துகிற கடவுளுடைய பேராற்றல், சமாதானம், சந்தோஷம், புதுவாழ்வு, புதுபலன், புதிய நம்பிக்கை, புதிய ஆரம்பங்களை தருகிற தூயாவின் நினைவாத கூற்று நம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய திருச்சபையோடும், நம்முடைய குடும்ப வாழ்வோடும், சமூக பொறுப்புகளோடும் இன்றும் என்றும் நின்று நிலவி ஆசீர்வித்து வழிநடத்துவதாக, ஆமென். விவாக அறிவிப்பு. திரியேக கடவுளின் பேரருளால் நமது ஆற்காடு உத்திரம் திருச்சபை, கலசப்பாக்கம் குருசேகரம், தூய பவுலாலயம், கேட்டவரம் பாளையத்தை சார்ந்த திரு மாரிமுத்து, திருமதி காந்துமதி என்பவர்களின் மகன் மணிப்பிரசாத் என்கிற மணிவணன் என்பவருக்கும், இதே ஆலயத்தை சார்ந்த கட்டவரம் கிராமத்தில் வசிக்கும் திரு ரங்கநாதன், திருமதி செல்வி என்பவரின் மகள் மரியாள் என்கிற சிவசங்கரி என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்களை திருமணம் நடைபெறக்கூடாத நியாயமான காரணங்கள் இருப்பின் சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். எதுவும் இல்லாதிருப்பின் பேசாதிருக்க கடவர். சபையால் இவர்களுக்காக ஜெபிக்கவும். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிவிப்பு. விவாக அறிவிப்பு. கடவுளின் கிருபையால் நமது ஆற்காட்டு திருச்சபை பண்ருட்டி குருசேகரம் மேலப்பாளையத்தைச் சார்ந்த திரு எஸ் ஞானமுத்து, திருமதி பொன்னியுடைய குமாரன் திருநெறி செல்வன் விஜயகுமார் என்பவருக்கும், திருவண்ணாமலை மாவட்டம் மேற்குலூர் குருசேகரத்தைச் சார்ந்த திருவாளர் ராமசாமி, திருமதி ஆசியம்மாளுடைய குமாரத்தை செல்வி தீபா மேரி என்பவருக்கும் திருமணம் செய்வதாய் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இத்திருமணம் நடைபெறக்கூடாத நியாயமான தடைகள் இருப்பின் அதை எழுத்தின் மூலம் சபை போதகருக்கு தெரிவிக்கப்படுவர். இப்போது பேசாதவர் எப்போதும் பேசாதிருக்கப்படுவர். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிவிப்பு. சபையார் திருமணத்திற்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடைக்கலநாதர் ஆலயத்தை சேர்ந்த திரு சுந்தரம், திருமதி சந்திரா, இவரின் குமாரன் செல்வன் அஜித்குமார் என்பவருக்கும், அரப்பவரும் தென்னிந்திய திருச்சபை சில்வர் நினைவு ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஜெயபால், திருமதி தமிழ்ச்செல்வி இவரின் குமாரத்தி செல்வி பிரியங்கா என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இத்திருமணம் நடைபெறக்கூடாத நியாயமான தடைகள் காரணங்கள் இருக்குமானால் அதை சபை போது திருமணம் தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்காத பிறகு பேசாதிருக்க வேண்டும். சபையார் இவர்களுக்காக தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிவிப்பாகும். பரிசுத்த விவாக அறிக்கை. தேவதேவர் நமது ஆற்காடு திருச்சபை கள்ளக்குறிச்சி தர்சா ஆலயம் கருணாபுரத்தைச் சேர்ந்த திரு செல்லப்பாண்டியன், திருமதி பிரேமலா கீதாமேரி இவரின் குமாரத்தி செல்வி அக்சால் அறிமுறை என்பவருக்கும், மேற்படி நமது திருச்சபை சேர்ந்த உற்பலாம்பட்டு கிராமத்தில் வசிக்கும் திரு ராதாகிருஷ்ணன், திருமதி கண்ணகி வெள்ளி குமாரன் செல்வன் இவான் சத்தியமூர்த்தி என்பவருக்கும் திருமணம் செய்யக்கூடியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இத்திருமணம் நடைபெறக்கூடாத நியாயமான தடைகள் காரணங்கள் இருக்குமானால் அதை சபைப்போது கிடைத்து போல தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்காதவர்கள் பிறகு பேசாதிருக்க வேண்டும். சபையார் இவர்களுக்காக தெரிவிக்கவும். இதே இவர்களுக்கு மூன்றாம் அறிவிப்பாகும். தேவதயவால் நமது ஆற்காட்டு லுத்திரன் திருச்சபை சுவிசேஷபுரம் குருசேகரம் சென்னையில் வசிக்கும் திரு எஸ் ஏ லூயிஸ் மற்றும் ஜெயராணி தம்பதியரின் மகன் திருநிறை செல்வன் ஏ டேவிட் பெஞ்சமின் என்பவருக்கும், மேற்படி திருச்சபை புதுப்பாளையம் குருசேகரம் கீழ்ப்பாலூரில் வசிக்கும் திரு ராமு மணி தம்பதியரின் மகள் திருநிறை செல்வி ஆர் பாரதிக்கும் திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மேற்படி திருமணம் நடைபெறக்கூடாத நியாயமான தடைகள் காரணங்கள் இருப்பின் அதை சபை போதகருக்கு எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டுகிறேன்.
இப்பொழுது பேசாதவர்கள் பிறகு பேசாதிருக்க கடவர்கள். மற்றவர்கள் இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுகிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிவிப்பு. தேவதயவால் நமது ஆர்காட் லூத்திரன் திருச்சபை சுவிசேஷபுரம் குருசேகரத்தை சார்ந்த திரு பி புஷ்பநாதன் மற்றும் திருமதி மாலா தம்பதியரின் இளைய குமாரன் திருநிறை செல்வன் திரு பி ராஜதுரை என்பவருக்கும், மேற்படி இதே குருசேகரத்தைச் சேர்ந்த திரு ரவி மற்றும் விஜயா இவர்களின் குமாரதி திருநிறை செல்வி செல்வி ஷேர்லின் என்கின்ற தனலட்சுமிக்கும் திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மேற்படி இவர்கள் திருமணம் நடைபெறக்கூடாத நியாயமான தடைகள் காரணங்கள் இருப்பின் சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது பேசாதவர்கள் பிறகு பேசாதிருக்க கடவர்கள். சபையார் இவர்களுக்காய் ஜெபிக்கும்படி வேண்டுகிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிவிப்பு. தேவதேவால் ஆர்காடு திருச்சபை புதுப்பாலத்தை சார்ந்த திரு ராம் மற்றும் மணி தம்பதியின் மகள் செல்வி பாரதி என்பவருக்கும், மேற்படி ஆர்காடு திருச்சபை சுவிசேஷபுரம் குருசேகரத்தை சார்ந்த திருவாளர் டேவிட் பெஞ்சமின் என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியவர்கள் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமணம் நடைபெறக்கூடாது ஏராத காரணங்கள் மற்றும் தடைகளுக்கும் அதை சபை போதற்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டிய கடவுள். அப்படி ஏதும் இல்லாதவர்கள் பிறகு பேசாதிருக்க கடவுள். இது இவளுக்கு இரண்டாம் விவாக அறிக்கை மற்றும் மூன்றாம் விவாக அறிக்கை. விவாக அறிவிப்பு. கடவுளின் பெரிதான கிருபையால் நமது ஆர்காலுத்திரன் திருச்சபை விருதாசலம் குருசேகரத்தை சார்ந்த கடலூர் மாவட்டம் விருதாசலம் வட்டம் மணலூர் கிராமத்தில் வசிக்கும் ஏ. சாமுவேல் தவமணி தேவ கிருபை, இவர்களின் குமாரன் திருவளர் செல்வன் எம். ஜெயக்குமார் என்பவருக்கும், மேற்படி திருச்சபை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கீழ் அனுபவம் பட்டிலே வசிக்கும் டி. ரவிச்சந்திரன் இளவரசி இவர்களின் குமாரத்தி திருவளர் செல்வி ஆர். ரவியரசி என்கின்ற ரெஜினாவிற்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமணம் நடைபெறக்கூடாத நியாயமான காரணங்கள் தடைகள் ஏதாவது இருக்குமாயின் அதனை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் குறித்த காலத்திற்குள் தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்காதவர்கள் பிறகும் பேசாதிருக்க கடவர்கள். திருச்சபையார் இவர்களுக்காக ஜெபிக்கவும். இது இவர்களுக்கு இரண்டாம் விவாக அறிவிப்பு. விவாக அறிவிப்பு. தேவதயவால் நமது ஆர்காலுத்திரன் திருச்சபை விருதாசலம் குருசேகரத்தை சார்ந்த காட்டுமன்னார் கோவில் கடலூர் மாவட்டம் பாவிலாகத்தில் வசிக்கும் திரு ஜே. ராஜசேகரன் தனமணி செல்வி இவர்களின் குமாரன் பி. மில்டன் லிட்வின் தம்புராஜ் என்பவருக்கும், மேற்படி திருச்சபை கடலூர் மாவட்டம் சக்தி நகர் விருதாசலத்தில் வசிக்கும் திரு புத்தர் ஹேமாவதி இவர்களின் குமாரத்தி திருநிறை செல்வி பி. லாவண்யா என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமணம் நடைபெறக்கூடாத நியாயமான காரணங்கள் ஏதாவது இருப்பின் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் குறித்த காலத்திற்குள் தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது பேசாதவர்கள் பிறகும் பேசாதிருக்க கடவர்கள். இது இவர்களுக்கு முதலாம் விவாக அறிவிப்பு. பரிசுத்த மெய் விவாக அறிவிப்பு. தேவதயவால் ஆர்காட் லூத்திரன் திருச்சபை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் பெரும்பாக்கம் கிராமத்தை சார்ந்த லே திரு ராமச்சந்திரன் திருமதி ஜெயக்குமாரி இவர்களின் இளைய குமாரத்தி செல்வி ராஜ சரோஜினி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் குருசேகரத்தை சார்ந்து கீழாந்தூர் கிராமத்தில் வசிக்கும் திரு சின்னப்பையன் என்கின்ற செல்வராஜ் திருமதி விஜயா என்பவர்களின் குமாரன் திரு ராஜா என்கின்ற அகஸ்டின் என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் சேரக்கூடாத நியாயமான தடைகள் இருப்பின் சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கப்பட வேண்டும். இல்லையே இவர்களுக்காய் ஜெபிக்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிவிப்பு. கடவுள்தாமே இவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நாளில் நல்லாசிரியர் விருது பெறும் நம்முடைய திருச்சபையின் ஆசிரிய பெருமக்களுக்கும் மற்ற அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் ஆற்காடுபுரம் திருச்சபை சார்பிலே நான் இனிமையான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ஒரு ஆசிரிய பெற்றோர்களின் மகன் என்பதிலே பெருமிதம் கொள்கிறேன். வாழ்க ஆசிரிய சமூகம். ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்மேல் கிருபையாயிரு பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடு வாராக. நிறைவு இறைவேண்டலுக்கு பிறகு முடிவு பாடலாக கீர்த்தனை எண் 317 அனுக்கிரக வார்த்தையோடு என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். வேண்டிக் கொள்வோமாக. அன்புள்ள பெற்றவராகிய கடவுளே, நாங்கள் உம்முடைய திட்டத்தின்படி உம்மை நம்ப வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்மை மனதார போற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தைகளை நல்மனதில் பாதுகாத்து பற்றுறுதியில் பலப்பட்டு சன்மார்க்கத்தில் விருதியாகி உயிருள்ள காலத்திலும் மரண வேளையிலும் ஆறுதல் அடையும்படியாக இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு உமது தூய ஆவி எங்களுக்கு துணை செய்தல் வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் கடவுளே. ஆமேன்.
கீர்த்தி துணிகளம் தினமுமக்கே பாத்திரமே அதிசோபித பரணே பாதசரணாமே பாத்திரமே அதி